Fourth unit, peer tutoring. Peer tutoring பத்தின ஒரு introduction நம்ம பார்த்தோம். Now, அதோட remaining continuations. So, இந்த peer tutoring பத்தின அதோட slide share is available in my slide share. This recorded video, lecture video is will be available in my YouTube channel. You can watch it. Introduction of peer tutoring. Peer tutoring அப்படின்னு என்ன அப்படின்னா அவங்க பியர்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ற படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய அல்லது அவங்க சேம் ஏஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்காக ஒத்த வயது கற்பித்தல் அப்படிங்கறத தமிழ்ல சொல்லலாம். ஒத்த வயதுன்னா அவங்க கூட படிக்கிற அவங்க சக மாணவர்களுடைய இணைந்து அவங்களிடம் இருந்து கற்றுக்கொள்வது அப்படிங்கறது இந்த பியர் டியூட்டரிங். சோ இப்போ இது வந்து ஒரே ஏஜ் ஒரே குரூப்ல இருக்கிறவங்க ஒரே மென்டாலிட்டி இருப்பாங்க, ஒரே நீட் அவங்களுக்கு இருக்கும், ஒரே ஆட்டிடியூட், ஒரே கோல் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு எது ஏற்படக்கூடிய கொஸ்டின்ஸோ டவுட்ஸோ அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷனோ அவங்க வந்து டீச்சர்ஸ் டீச்சரை விட அவங்களுடைய பியர்ட்ட வந்து அதிகமா ஈஸியா மூவ் பண்ணி கம்ஃபர்டபுளா இருக்கும். அவங்க கிட்ட கேட்கறதுக்கும் அவங்களுக்கு கிளாரிஃபை பண்றதுக்கும் கம்ஃபர்டபுளா அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ இது வந்து டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸை வந்து இது குறைக்குது. அவங்க ஸோ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கே அவங்களுக்கு கொடுக்குது. அவங்களோட பியர்ஸ் கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணி அது நல்லா தெளிவு பெற்றதுக்கு அப்புறம் டீச்சர் கிட்டையும் அதே மாதிரியான எப்படி க்வெஸ்சன்ஸ் கேட்கணும். இப்போ எனக்கெல்லாம் நிறைய விஷயங்களை என் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த இடத்துல நீ இந்த மாதிரி பேசு, இந்த மாதிரி கேள்வி கேளு, இந்த மாதிரி எழுது. ஸோ அப்போ உன்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ உன்னுடைய ஸ்பீச்சிங் எனக்கு எனக்கு பேசுறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேச தெரியாது. ஒன்னொன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். பேச தெரியாது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன். நான் நினைக்கிறத வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட ஃப்ரீயா என்னால பேச முடியாது. டீச்சர் கிட்ட அப்படின்னு சொல்லும் போது பேசுறதுக்கு தயக்கமா இருக்கும். இல்லைன்னா நான் சொல்ல வர்றது கூட முழுமையா அவங்க கிட்ட பாதி பாதியா சொல்லி முடிப்பேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ எந்த இடத்துல பிரேக் ஆகுதோ அந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இப்படி இந்த லெட்டர்ஸ் இந்த இந்த வேர்டை போட்டு இப்படி கேட்கணும், பொலைட்டா கேட்கணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ முதல்ல வந்து பேசுவதுக்கு முன்னால விஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேட்க நம்ம யாருங்கிறதுன்னு சொல்லிட்டு, ஸோ நான் இந்த இடத்துல படிக்கிறேன், எனக்கு இந்த இடத்துல இந்த சந்தேகங்கள் இருக்குது, இந்த இடத்துல எனக்கு செஞ்சா கரெக்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம முதல்ல நம்மளை பத்தி சொல்லிட்டு அடுத்தது நமக்கு என்ன தேவையோ அதை சொல்லணும். கடைசியில தேங்க்யூ அதெல்லாம் ஃபார்மலா எப்படி பேசணும் எப்படி கேட்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அதிகமான விஷயங்களை நம்ம டீச்சர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிறதை விட நம்மளோட பியர்ஸ் இருந்து அதிகமான விஷயங்களை நம்ம கத்துக்கிறோம். ஸோ அந்த பியர் டியூட்டரிங் அப்படிங்கிறது டியூட்டர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கு இடையில, டியூட்டர் அப்படிங்கிறது ஆசிரியர், ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையில ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கே இது கொடுக்குது அப்படிங்கிறது. ஸோ சக மாணவர்களிடம் இருந்து நம்ம நிறைய கற்றுக்கொள்கிறோம். இந்த டேர்ம் பியர் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா சேம் ஏஜ், சேம் ஸ்டேட்டஸ், சேம் ஸ்டேட்டஸ் கலீக்ஸ் அண்ட் மோர். ஸோ சேம் ஏஜ் நம்ம ஒத்த வயதுடைய அல்லது ஒத்த இலக்குடைய ஒத்த கான்செப்ட், ஒரே மாதிரியான கருத்து, ஒரே மாதிரியான இலக்கு, ஒரே மாதிரியான அடைவு. ஸோ அந்த மாதிரி சேமா அந்த கான்செப்ட் நமக்கு எல்லாருக்கும் ஒரே கான்செப்ட் வந்து ஒரே ரீச்சிங், ஒரே ஏம், ஒரே கோல் அப்படின்னா அவங்க தான் பியர் அப்படின்னு சொல்லி இது அழைக்கப்படுது. அது நம்ம கூட படிக்கிறவங்க சக மாணவர்களா இருக்கலாம், நம்ம கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம். ஸோ அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ பியர் டியூட்டரிங் இஸ் அ லேர்னிங் அண்ட் கன்சல்டேஷன் அமௌண்ட் ஈக்குவல்ஸ். இந்த பியர் டியூட்டரிங் அப்படிங்கிறது தான் நம்ம கற்றல் அல்லது நம்ம கலந்துரையாடுதல் அமௌண்ட் ஈக்குவல்ஸ், நமக்குள்ள நம்ம அதிகமான கலந்துரையாடல் இருக்கிறது அப்படிங்கிறதாம். ஸோ இந்த பியர் டியூட்டரிங் அப்படிங்கிற டேர்ம் வேர்டு, பியர் டியூட்டரிங் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து முத முதல்ல காயின் பண்ணுறது யாரு அப்படின்னா கென்னத் ப்ரூஃபி. கென்னத் ப்ரூஃபி அப்படிங்கிற பர்சன் தான் இதை வந்து முத முதல்ல காயின் பண்ணியிருக்காங்க. இந்த வார்த்தையை வந்து காயின் பண்ணது கென்னத் ப்ரூஃபி. ஸோ அடுத்து வந்து ஓகே இந்த கென்னத் ப்ரூஃபி அப்படிங்கிறவர் தான் இதை வந்து
முதல் முதல்ல இந்த வார்த்தையை காயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன் 1970s as a professor for the New York group. ஸோ நியூயார்க் புரூக்ளின் காலேஜ், ஸோ நியூயார்க்ல உள்ள புரூக்ளின் காலேஜ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரொஃபஸர் தான் இவர். 1970s இந்த டேர்ம் வேர்டை வந்து காயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நிறைய ஆசிரியர்களால இது வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஸோ அகாடமிக் ரைட்டிங் எழுதுறதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய விஷயங்களை அவங்கவுங்க மாணவர்களுடன் இணைந்து கற்றுக்கொள்வதற்கு ஆசிரியர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மெத்தடு தான் இந்த பியர் டியூட்டரிங் மெத்தட். ஸோ நியூயார்க்ல உள்ள புரூக்ளின் காலேஜ்ல ஒர்க் பண்ணக்கூடிய கென்னத் ப்ரூஃபி அப்படிங்கிற பர்சனால 1970s இந்த பியர் டியூட்டரிங் அப்படிங்கிற இந்த டேர்ம் வேர்ட் வந்து காயின் பண்ணப்பட்டு அந்த கல்லூரியில இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிறைய பேரால இது வந்து மாணவர்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இது ஒரு சக்சஸ்ஃபுல் மெத்தடா அவங்க வந்து இதை கொண்டு வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஸோ நல்லா ஒரு எஃபெக்டிவ் மெத்தட் அப்படிங்கறத அவங்க ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து இந்த டியூட்டரிங் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து and mentoring. So ரெண்டுமே சேம் வேர்ட், மென்டர் மென்டரிங் அல்லது டியூட்டரிங் அப்படிங்கிறது ரெண்டு வார்த்தையுமே பார்த்தீங்கன்னா சேம் வேர்டு தான். மென்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்காணிக்கிறது, நம்மளை வந்து கோச் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் நமக்கு மென்டரிங். டியூட்டரிங் அப்படிங்கிறது நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறது, நிறைய பயிற்சி வைக்கிறது, கற்பிக்கிறது அப்படிங்கிற மீனிங். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைனிங் சப்போர்ட்டிவ் அண்ட் என்கரேஜிங் ரிலேஷன் வித் டியூட்டி. டியூட்டினா டியூட்டர் அண்ட் டியூட்டி ரெண்டு பேருக்கு இடையிலயுமே ஒரு சப்போர்ட்டிவ், ஒரு மெயின்டெனன்ஸ், ரெண்டு பேருமே இந்த இடத்துல கற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது தான். டியூட்டர் ஆஸ் வெல் அஸ் டியூட்டி ரெண்டு பேருமே இந்த இடத்துல கற்று கொடுப்பவரும் கற்று கொள்பவரும் இரண்டு பேருமே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா நிறைய ஒரு சப்போர்ட்டிவ், ஒரு கொலாபரேஷன்ல லேர்ன் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கறது, அதுதான் இந்த சப்போர்ட்டிவ் அண்ட் ஒரு கொலாபரேட்டிவ், ஒரு என்கரேஜிங் ரிலேஷன்ஷிப் தான் அவங்களுக்கு இடையில, டியூட்டர் அண்ட் டியூட்டிஸ் இடையில இருக்குது அப்படிங்கிறதா. ஸோ பியர் டியூட்டரிங் அப்படிங்கிறது வந்து ஆல்சோ நோன் அஸ் பியர் மென்டரிங். ஸோ டியூட்டரிங் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மென்டரிங், பியர் டியூட்டரிங் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பியர் மென்டரிங். ஸோ இதுனா பியர் அசிஸ்டட் லேர்னிங். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா பியர் அசிஸ்டட் லேர்னிங். ஸோ நமக்கு நம்மளுடைய லேர்னிங்ல அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஸோ நான் என் கூட படிக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு என்னுடைய லேர்னிங்ல அசிஸ்ட் பண்றாங்க, ஹெல்ப் பண்றாங்க, என்னுடைய லேர்னிங்க்கு அவங்க சப்போர்ட்டிவா இருக்காங்க. இன்னும் நிறைய எனக்கு விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க, எனக்கு கம்ஃபர்டபுளா அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய கம்ஃபர்டபுளா நான் ஃபீல் பண்றேன். இன்னும் அது எனக்கு எஃபெக்டிவான ஒரு நல்ல பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அது கொடுக்குது அப்படிங்கிறது. என்னோட அகாடமிக் லேர்னிங்ல வந்து பர்சனல் சப்போர்ட், இன்னும் என்னுடைய லேர்னிங் ஸ்டைல் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு அவங்கதான் என் கூடவே இருக்கிறாங்க. எல்லா ஒரு 8 hours என் கூட இருக்கிறாங்கன்னா என்னுடைய லேர்னிங் ஸ்டைல் என்ன, என்னுடைய அகாடமிக் அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்குது, ஸ்பீட் எப்படி இருக்குது, என்னுடைய ஸ்டைல் எப்படி இருக்கு, மெத்தட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அதை கரெக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு அவங்க எனக்கு பர்சனல் சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நானும் அவங்களுக்கு அவங்கள கரெக்ட் பண்றதுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதுதான் பியர் டியூட்டரிங், பியர் அசிஸ்டட் லேர்னிங். ஸோ நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு லேர்னிங்ல அசிஸ்டிவ் ஹெல்ப் பண்றது. ஸோ நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு செய்யறது, லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்களோட அகாடமிக் ரைட்டிங்ல ஸ்டடீஸ்ல பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படிங்கிறதான் இந்த பியர் டியூட்டரிங்கோடைய கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐடென்டிஃபை குட் என்விரான்மெண்ட்ஸ் ஃபார் ஹோல்டிங் பியர் டியூட்டரிங் செஷன்ஸ். ஒரு நல்ல சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கறது அப்படிங்கிறது தான். இப்போ எல்லாருமே அதை நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். முத முதல்ல நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போறோம் அல்லது ஒரு கிளாஸ்க்கு போறோம், ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதுதான் நமக்கு யாரையுமே தெரியாது, டீச்சர்ஸையும் தெரியாது, ஸ்டூடெண்ட்ஸ் யாரையுமே தெரியாது. அந்த இடத்துல நம்ம போய் இப்போ எனக்கு பிஎட் படிக்கும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த பிஎட் காலேஜே எனக்கு வந்து புதுசு. அங்கே உள்ள டீச்சர்ஸ் யாரையுமே தெரியாது, ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே தெரியாது, நான் புதுசாக வந்து ஜாயின் பண்ண வரேன். அப்போ வந்து என் கூட இருக்கிற, இப்போ என் கூட பஸ்ஸில் வந்த அந்த பொண்ணு கூட தான் நான் வந்து பேசிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு என் பக்கத்தில் உட்காந்து, ஸோ அவங்களுக்கு அவங்க இன்னொரு ஃப்ரெண்டை தெரியுது அவங்க மூலமா. ஸோ என்னென்ன கிளாஸ் இருக்குது, என்ன படிக்கணும், என்ன அப்படிங்கிறது, இப்ப
என்னென்ன ரூம் இருக்குது, என்ன அவர்ஸ் எல்லாம் இருக்குது, சோ இது யார் யார் ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறது ஒவ்வொன்றையும் எனக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. சோ அப்ப நான் கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். சரி, நல்லா அவங்க நம்ம கூட பேசுறாங்க, நமக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க நல்லா கம்ஃபர்டபுளா நம்ம கூட பேசுறாங்க, நமக்கு கொஞ்சம் தெரியாத விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கூட கொஞ்சம் ஒரு ஹெல்ப்பா இருக்கு, சப்போர்ட்டிவா இருக்கு, ஒரு ஃபியர்னஸ் இல்லாம ஒரு ஆன்சைட்டி இல்லாம அவங்க கூட நல்லா ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்றேன். அந்த இடம் எனக்கு புதுசா தெரியல, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அந்த என்விரான்மெண்ட் எனக்கு பழக ஆரம்பிச்சிருது. அப்படி அவங்க மூலமா இன்னும் கொஞ்சம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்காங்க, அவங்க கிட்ட இருந்தும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பியர் டியூட்டரிங் அப்படிங்கிறது நமக்கு தெரியாத விஷயங்களை அவங்க கிட்ட ஈஸியா நம்ம மூவ் பண்ணி அந்த என்விரான்மெண்ட்டை வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் குட் என்விரான்மெண்ட்டா கிரியேட் பண்றது அப்படிங்கிறது இந்த பியர் டியூட்டரிங். ஸோ அவங்களுமே நம்ம கிட்ட பேசல அப்படின்னு அந்த என்விரான்மெண்டே நமக்கு எப்பவுமே ஒரு புதுசா தெரிஞ்ச மாதிரியே இருக்கும். ஸோ அப்படி இல்லாம பியர் டியூட்டரிங் அந்த செஷன்ஸ் அந்த ஒரு இதே வந்து பாத்தீங்கன்னா நல்ல என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குட் ராப்போர்ட் வித் ஏ ஸ்டூடெண்ட். ஸோ நான் அதை சொன்ன மாதிரி உரையாடுவது அப்படிங்கிறது அது ஒரு ஸ்கில், பெட்டர் குட் ராப்போர்ட். இப்போ நான் ஒன்று கேள்வி கேட்க அவங்க ஒரு பதில் சொல்ல, ஸோ அந்த மாதிரி அந்த ராப்போர்ட் அந்த உரையாடல் வந்து டெவலப் ஆகுது. ஸோ நம்ம டீச்சர்ஸ்கிட்ட பேசவே மாட்டோம், நம்ம ஒரு வாரத்தை ரெண்டு வாரத்தை தான் பேசுவோம். அப்படிங்கும்போது நம்மளுடைய ராப்போர்ட் ஸ்கில் வந்து டெவலப் ஆகாது. இது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேசுவோம், நிறைய கேட்போம், அப்படின்னா இது ஏன் இப்படி வருது, எதுக்கு இது அப்படியே இந்த இது அப்படிங்கிற மாதிரி நம்ம மாத்தி மாத்தி திரும்ப திரும்ப நிறைய கேள்வி கேட்போம், நமக்கே நிறைய விடைகள் கேட்கும். கேள்வி கேட்கிற ஸ்கில் அது ஒரு குவெஸ்டினிங் ஸ்கில், அதுவுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் அது டெவலப் ஆகுது. ஸோ ஒரு ராப்போர்ட்டுக்கு ஒரு உரையாடலுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறதையும் நம்ம அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கிறோம். இந்த வார்த்தைகளை போட்டு கேட்கணும், இந்த இடத்துல இப்படி கேட்கணும். ஸோ அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்களை அது கத்துக்கிறோம். ஒரு குட் ராப்போர்ட் வித் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மாணவர்களிடம் எப்படி உரையாடணும், இப்போ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒருத்தர்கிட்ட ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம ஒவ்வொரு மாதிரி பழக வேண்டியிருக்கும். ஸோ ஒவ்வொருத்தர் வந்து சில விஷயங்கள தெரிஞ்ச விஷயத்த அழகா நிறைய சொல்லி கொடுப்பாங்க, சிலர் தெரிஞ்சாலும் சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட எல்லாம் நம்ம எப்படி கேட்கணும், இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா அவங்க சொல்லித்தர மாட்டாங்க, பட் அவங்க கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும், எப்படி அவங்க கிட்ட உரையாடி அவங்களை ஃப்ரெண்ட்லியா வச்சிருந்து அவங்க கிட்ட இருந்து எப்படி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம், அவங்கள பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க சிலரை அப்ரிசியேட் பண்ணணும்னா அவங்க நிறைய சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எப்படி ஒவ்வொருத்தருக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை பேசி பேசி கத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நமக்கு கத்துக் கொடுக்குது. அதுதான் இந்த பியர் டியூட்டரிங். சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் நிறைய யார்கிட்டயுமே பேசவே மாட்டாங்க, தனியாவே இருப்பாங்க. ஏதாவது கேட்டா அதுக்கு மட்டும் பதில் சொல்லுவாங்க, சிலர் அதுவும் சொல்ல மாட்டாங்க, சும்மா தனியாவே எப்பவுமே இருப்பாங்க, யாரு கூடயுமே மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ராப்போர்ட் ஸ்கில் கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லாம இருக்கும், அல்லது ரொம்ப பயப்படலாம், சைனஸ் இருக்கலாம், பேசுறதுல ஏதாவது தயக்கம், இல்லது ஒரே ஷார்ட் டெம்பரா அவங்க இருக்கலாம், இந்த மாதிரியான ரீசன்னால அவங்க வந்து பேசுறாம இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட எல்லாம் நம்ம எப்படி எப்படி நம்ம மூவ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றும் நம்ம கிட்ட கத்துக் கொடுக்குது. இதே மாதிரிதான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வெரைட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸா இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பியர்ஸ்ல இருந்து நம்ம நிறைய கத்துக்கலாம். அடுத்து வந்து ஐடென்டிஃபை இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் த ரோல் ஆஃப் ஏ டியூட்டர். ஒரு டியூட்டருடைய ரோல் என்ன, அந்த டியூட்டருக்கான இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் கூறுகள், முக்கியமான கூறுகள் என்னலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு இந்த பியர் டியூட்டரிங் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஒரு பியர் இப்போ டியூட்டரா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும், நிறைய விஷயங்களை பேச தெரிஞ்சிருக்கணும், புரிய வைக்க தெரிஞ்சிருக்கணும், சொல்லி கொடுக்க தெரிஞ்சிருக்கணும், அதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கணும், அதுல எபிலிட்டியோட இருக்கணும், இந்த ராப்போர்ட் ஸ்கில் இருக்கணும், ஸோ நல்ல பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கணும். இப்ப நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இவங்க கிட்ட கேட்டோம்னா நமக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குது, நல்லா புரியற மாதிரி இவங்க சொல்லித்தராங்க அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட போவாங்க. நல்லா அழகா ஒரு டைக்ராம் வரைஞ்சோ அல்லது எழுதி காமிச்சோ அது எங்க இருக்குன்னு எடுத்து காமிச்சு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்படின்னா அவங்க கிட்ட போய் நிறைய நம்ம கேட்டுக்கணுங்கிற ஆவல் வரும். ஸோ திரும்ப திரும்ப நாம அவங்க சொல்லி கொடுக்குற விதத்தை பார்த்தே ஸ்டைல பார்த்தே நம்ம இன்னும் இன்னும் அவங்க கிட்ட கேட்டுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம அதிகமா கேட்போம் அவங்க கிட்ட. சிலர் வந்து வேண்டா வெறுப்பா சொல்லி கொடுப்பாங்க, இல்ல இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட நமக்கு ஹெல்ப் பண்றாங்களா, அவங்களுடைய ரோலை புரிஞ்சு
இது வந்து நம்ம நம்ம சொல்லிக் கொடுக்கறதுனால நமக்கு தான் நாலேஜ் டெவலப் ஆகுது அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம அவங்களை காமிக்கிறதுனால அதை நான் அதை பார்த்து அவங்க அதிகமா நிறைய எழுதி அவங்க வந்து நிறைய மார்க் வாங்கிடுவாங்க, நம்மளை விட நிறைய படிச்சு நிறைய அவார்டு வாங்கிடுவாங்க அல்லது நிறைய மார்க் வாங்கிடுவாங்க, கிரேட் வாங்கிடுவாங்க, நிறைய அப்ளாக்ஸ் ஒரு அப்ரிசியேஷன் வாங்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாம நமக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால நம்ம இன்னும் நிறைய நாலேஜ் வந்து டெவலப் ஆகுது. நம்ம நாலேஜை டிரான்ஸ்மிட் பண்றதுனால நிறைய விஷயங்களை நம்மளும் கத்துக்கிறோம், அது எப்பவுமே நமக்கும் மறக்காம இருக்கும் அப்படிங்கறத முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு டியூட்டரா இருக்கிறவங்க கத்து கொடுக்கறதுக்கு எப்பவுமே தயங்க கூடாது அப்படிங்கறதான். ஸோ இதை நம்ம கத்து கொடுத்துட்டோம்னா அவங்க நம்மளை விட பெரிய ஆள் ஆயிடுவாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து வரக்கூடாது. ஸோ ஒரு டியூட்டருடைய ரோல் வந்து எப்பவுமே மத்தவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறதான். ஸோ அதை வந்து அறிஞ்சு அதுக்கேத்த மாதிரி அதை புரிய வைக்கிறது இதோடைய கோல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பேசிக் லிசனிங் ஸ்கில் எ டியூட்டர்ஸ் ஷுட் யூஸ் இன் எனி பியர் டியூட்டரிங் சிச்சுவேஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா லிசனிங் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நான் நிறைய விஷயங்களை கேட்டா தான் என்னால என்ன பண்ண முடியும்னா நிறைய விஷயங்களை பேசவோ அதை புரிஞ்சுக்கவோ செய்யவோ என்னால முடியும். ஸோ அந்த லிசனிங் ஸ்கில் மத்தவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. இப்ப நிறைய பேரை பாத்தீங்கன்னா பேசும்போது யாருமே கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க, வேற எங்கேயாவது அவங்களுடைய ஃபோக்கஸிங் அவங்களுடைய அட்டென்ஷன் கான்சன்ட்ரேஷன் எல்லாம் வேற பக்கம் இருக்கும். ஒன்று எங்கேயாவது புக்கை பார்த்துட்டு கீழே பார்த்துட்டு தரையை பார்த்துட்டு மேலே பார்த்துட்டு அப்படி இருப்பாங்க. ஸோ அவங்க நம்ம சொல்றத அவங்க லிசன் பண்றாங்களா, முதல்ல லிசன் பண்றதுன்னா காது கொடுத்து கேட்கறதுன்னு மட்டும் கிடையாது, அதை உள் வாங்கிக்கிறாங்களா, அவங்கள அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உள்ள மனசால அதை வந்து லிசன் பண்றாங்களா அப்படிங்கிறது தான் அந்த லிசனிங் ஸ்கில் வந்து டெவலப் ஆகுது. ஸோ நம்மளுடைய பியர்ஸ் வந்து சொல்றத சும்மா ஏனாதானோ அப்படின்னு கேட்காம அந்த லிசனிங் எப்படி கேட்கணும், எப்படி கவனிக்கணும், அந்த பேசும்போது கண்ணை பார்த்து பேசுறது, அவங்க பேசும்போது அவங்களுடைய கண்ணை பாக்குறது, ஸோ அது வந்து உண்மையா விஷயங்களை சொல்றாங்களா, அது கரெக்டான விஷயங்கள் சொல்றாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்கள் மூலமாக அதை கவனிக்கிறது அப்படிங்கிறதா. ஸோ அந்த லிசனிங் ஸ்கில்ல வந்து ஒரு டியூட்டர் வந்து வளர்த்துக்கணும். நம்மளோட பியர் வந்து என்ன சொல்ல வராங்க, என்ன கேக்குறாங்க, அவங்களோட கேள்வியை கரெக்டா உள்ள வாங்கி அந்த சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ எ டியூட்டர் ஷுட் யூஸ் இன் எனி பியர் டியூட்டரிங் சிச்சுவேஷன். ஸோ இந்த லிசனிங் ஸ்கில்ல எந்த ஒரு டியூட்டருமே இதை கண்டிப்பா ப்ராப்பரா யூஸ் பண்ணணும், அதை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கறது, அதை வந்து அச்சீவ் பண்ண வைக்கிறது தான் இந்த பியர் டியூட்டரிங்குடைய ஒரு பெரிய கோல் அண்ட் அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது தான். லிசனிங் ஸ்கில் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். மத்தவங்க சொல்றத கவனிச்சு உள்ள வாங்கி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறமா ரெஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படிங்கறதுதான். அதே மாதிரி சொன்ன மாதிரி பேசிக் க்வெஸ்டினிங் ஸ்கில், அடிப்படை கேள்விகள் கேட்கக்கூடிய திறன், கேள்விகள் கேட்கறது இப்போ பதில் சொல்றதுதான் கஷ்டம், கேள்வி கேட்கறது ஈஸி அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா கேள்வி கேட்கறது பதில் சொல்றத விட அதிகமான ஒரு டேலண்டல் ஒரு எபிலிட்டி அது க்வெஸ்டினிங் ஸ்கில் அப்படிங்கிறது. இப்போ நான் உங்ககிட்ட இருந்து பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கறேன், ஒரு ரெஸ்பான்ஸை எதிர்பார்க்கறேன் அப்படின்னு தான், ஒரு நல்ல பதிலை உங்க நல்ல பதிலை நல்ல விளைவுகளை நல்ல அவுட்புட் ஒரு ப்ராடக்ட் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறேன், அவுட்கம்மை எதிர்பார்க்கறேன் அப்படின்னு சொன்னா நான் கேட்கக்கூடிய கேள்விகள் சிலருக்கெல்லாம் சிலர் கேட்ட கேள்விகளை கேட்டால் இரிட்டேட்டடா இருக்கும், எரிச்சலா இருக்கும், கோபமா இருக்கும், என்ன கேள்வி இப்படி கேட்கறாங்க, சில்லியா கேட்கறாங்க, அன்வான்டா கேட்கறாங்க, சும்மா இந்த மாதிரி சும்மா கேட்கணுமே கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனா அந்த கேள்விகள் கேட்கறதுல இருந்து நம்ம நிறைய பதில நம்மளா நிறைய பேசுவோம். அந்த மாதிரி பேசிக் க்வெஸ்டினிங் ஸ்கில், இப்ப நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு க்வெஸ்டின் கேட்கறோம்னா முதல்ல யார்கிட்டனாலும் நம்ம கேள்வி கேட்கறதுக்கு முன்னால முதல்ல நம்ம அவங்கள வந்து அப்ரிசியேட் பண்ணி பாராட்டி அவங்கள வந்து இங்க ரொம்ப நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால இந்த ஏதாவது அவங்கள ரொம்ப கொஞ்சம் பாராட்டி தூக்கி புகழ்ந்து பேசணும் அப்படிங்கிறது இல்ல. சோ உங்களுக்கு நிறைய விஷயங்களை தெரியும், அது நாலேஜபிள் பர்சனா இருக்கீங்க, நீங்க கேட்ட நிறைய விஷயங்களை தெளிவா விளக்கமா எங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க அப்படிங்கறதுனால இந்த கேள்வி நான் கேக்குறேன். அப்புறம் என்ன பத்தி நான் சொல்லணும், முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா பிரச்சனை இல்ல, தெரியல அப்படின்னு சொன்னா முதல்ல என்னைய பத்தி நான் வந்து தனவதி இங்க படிக்கிறேன், இங்க வேலை பாக்குறேன், சோ எனக்கு இந்த இடத்துல சந்தேகம் இருக்கு, அதனால உங்ககிட்ட இதை நான் கேட்கலாமா அப்படிங்கறது கேட்டு
அதுக்கப்புறம் அந்த கேள்வியில வந்து ஒரு பொலைட்னஸ் இருக்கணும். இப்போ எனக்கு ரெண்டு மூணு பேர் சிலர்லாம் பாத்தீங்கன்னா கேள்வி வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவாங்க. கேள்வினா அவங்க கேட்கிற விதம் வந்து பதில் சொல்லணுங்கிற எண்ணம் வராது. ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஆர்டர் டிஃப்ரெண்டா ஃபீல் பண்ணும். அது அதிகாரமா ஒரு ஆர்டரா என்னமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியிலே பாத்தீங்கன்னா ஒரு மிரட்டல் தோணியா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். அந்த கேள்விக்கு பதில் அளிக்கணும்னு எனக்கு தோணாது, நான் ஆன்சரே பண்ண மாட்டேன். அல்லது சில போன்ல பேசினா கூட அவங்க கேட்கிற கேள்வி வந்து நமக்கு நிறைய சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கறது தோணலன்னு வச்சுக்கோங்க, அதை பிளாக் பண்ணிடுவோம், ஆன்சர் பண்ண மாட்டோம். அந்த கேள்வியில வந்து ஒரு பொலைட்னஸ் இருக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குங்கிற கர்வத்தோட நம்ம கேட்க கூடாது. இன்னொன்னு அவங்ககிட்ட போய் நம்ம ஏன் கேட்கறோங்கிற ஈகோவோடவும் இருக்க கூடாது. நம்ம கேள்வி கேட்க ஒரு கேள்வி கேட்டா அவங்க பத்து விஷயங்களை நம்ம சொல்லி தர்ற மாதிரி அந்த குவஸ்டினிங் இருக்கணும். நம்ம கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு அது போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க ஆன்சர் பண்ற மாதிரி அந்த குவஸ்டினிங் இருக்கணும். சோ ஒரே சின்ன வார்த்தை, அதுவே நம்ம வள வளங்களும் கேட்க கூடாது. நாளே லைன், நாளே சென்டென்ஸ், நாளே வார்த்தைகள் தான் இருக்கணும். நாலு வார்த்தைகள்ல ஷார்ட்டா ஒரு கேள்வி கேட்கணும். அதுல இருந்து அந்த நிறைய நம்ம தேவைப்படக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவங்க சொல்ற மாதிரி இருக்கணும். இப்ப அது எப்ப பார்த்தாலும் வள, இப்ப என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து படிச்சாங்க, எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க அதிகம். ஆனா வந்து சப்ஜெக்ட்ல இருந்து கேட்க மாட்டாங்க, அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட்ல இருந்து சம்மந்தமே இல்லாம ஒரு திடீர்னு பாலிட்டிக்ஸ் டச் பண்றது, எக்கனாமிக்ஸ் டச் பண்றது. ஆனா வந்து என்ன அப்படின்னா அது அந்த இடத்துக்கு சம்மந்தம் இருக்காது. ஆனா அது வந்து ஒரு மாதிரி கார்லேட் பண்ணி சில கேள்விகள் வந்து ஒரு நாலஜபிளா இருக்கும், அந்த இடத்துல நமக்கு தெரியும், நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். ஆனா வந்து ஒயாம கேட்கணுங்கிறதுக்காகவே இரிட்டேட் பண்ற மாதிரியே அந்த கேள்விகள் எல்லாம் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு நமக்கு ஆன்சர் தெரியாது ஒண்ணு, அல்லது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாது. ஆனா அந்த இடத்துல அன்வான்டாவும் நமக்கு ஃபீல் பண்ணுவோம், இரிட்டேஷனா இருக்கும். சோ அவங்க தெரிஞ்ச கேள்வி கூட அந்த பையனை கேட்டா அப்படின்னாலே பதில் சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். சோ அந்த மாதிரி இல்லாம கேள்வி கேட்கிற ஸ்கில் அதை வந்து வளர்த்து கொள்ளணும். அதை வந்து இந்த பியர் டியூட்டரிங் வந்து நமக்கு சொல்லிக் கொடுது. அது அந்த ஸ்கில்ல டெவலப் பண்றதுதான் இதோடைய கோல் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். சோ நம்ம ஆசிரியர்கள் கிட்டயோ, மத்தவங்க கிட்டயோ, நம்மளுடைய பியர்ஸ் கிட்டயோ எப்படி கேள்வி கேட்கணும் அப்படிங்கறது, அந்த பேசிக் குவஸ்டினிங் ஸ்கில்ல இந்த பியர் டியூட்டரிங் வந்து டெவலப் பண்றது அப்படிங்கறதுதான். சோ நான் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் ரிலேட்டடா அந்த அந்த சிச்சுவேஷனை உணர்ந்து இந்த இடத்துல இந்த கேள்விகள் இப்படிதான் கேட்கணும் அப்படிங்கறதையும் நம்ம அறிஞ்சு அந்த சூழ்நிலையை புரிஞ்சு அந்த கேள்விகளை கேட்கணும் அப்படிங்கறதுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பேசிக் ஃபீட்பேக் டெக்னிக்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. ஃபீட்பேக் டெக்னிக்ஸ் அதை வந்து டெவலப் பண்றது இந்த பியர் டியூட்டரிங்கோட கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். ஃபீட்பேக் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொன்றுக்கும் பின்னூட்டம் வழங்குறது. இப்ப நான் செஞ்ச செயலை பத்தின ஒரு அப்ரிசியேஷன். இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு வந்து என்னை அப்ரிசியேட் பண்றாங்க, நான் இப்போ ஒரு ஒர்க் பண்ணிருக்கிறேன், ஒரு செயலை வந்து நல்லா செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா வெரி குட், நீ நல்லா பண்ணிருக்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்பீச்ல நான் ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் போட்டு நல்லா பேசுறேன் அப்படின்னு சொன்னா, இந்த வார்த்தைகள்லாம் நீ போட்டிருக்கிற நிறைய நல்லா பேசுன, இந்த இந்த குரலை சொல்லி நீ எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு என்ன அப்ரிசியேட் பண்ணும்போது நான் என்ன பண்றேன், இன்னும் அடுத்த அளவு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் அந்த ஸ்பீச் ஏதாவது வந்ததுன்னா இன்னும் நல்லா பேசணும், இதை விட அதிகமா நிறைய கொட்டேஷன் எல்லாம் போட்டு நல்லா பேசணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடைக்கும். இப்போ எந்த ஒரு இதையுமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நம்ம ஒரு தாட் ஃபார் த டே ஒரு திருக்குறள் சொல்றோம், இல்ல ஸ்பீச் கொடுக்குறோம், ஒரு நியூஸ் வாசிக்கிறோம் அப்படின்னாலும் சரி, ஒரு சின்ன ஒரு ஸ்பீச் கொடுத்தாலும் சரி, நம்ம செஞ்ச சில ஒர்க் ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குது. அதுவும் சும்மா ஜென்ரலா இல்லாம நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு வந்து நம்மளுடைய பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க சொல்லும் போது அது உண்மையாகவும் நமக்கு இருக்கும். ஸோ நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிது, அல்லது இந்த இடத்துல நீ ரொம்ப திக்கி திக்கி பேசின, அல்லது உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப லோ பிச்ல இருக்குது, நீ வந்து ஆடியன்ஸை பார்த்து பேசல, அல்லது இன்னும் கொஞ்சம் நல்லா சவுண்டா பேசியிருக்கலாம், இன்னும் இந்த வார்த்தைகள்ல ப்ரொனவுன்சியேஷன் உனக்கு நல்லா இல்லை, அந்த ப்ரொனவுன்சியேஷனை நல்லா பேசி மீனிங் எல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்லா பேசியிருக்கலாம் அப்படிங்க அவங்க ஃபீட்பேக் எனக்கு கொடுத்தாங்கன்னா அடுத்த தடவை நான் வந்து என்னைய கரெக்ட் பண்ணிக்குவேன். இப்போ என்னோட இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாசிகி மேடம் வந்து ரொம்ப நல்லையா நம்மளை அப்ரிசியேட் பண்ணி பேசுவாங்க. சும்மா அவங்க அடிக்கடி சொல்றது, இப்ப நான் என்ன செஞ்சாலுமே சரி, அவங்க வந்து
இப்போ ஒரு டெக்னிக்கல் ரிலேட்டடா ஒரு ஏதோ சொல்யூஷன் பண்ற ஒரு பண்ணுனா அவங்க நல்லா அப்ரிசியேட் பண்ண பேசுவாங்க. ஸோ உன்னோட ஸ்பீச் நல்லா இருந்தது தனவதி, நல்ல கதை குட்டி குட்டி கதைகள்லாம் சொல்லி பேசுன நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்ரிசியேட் பண்ணும்போது நான் அவங்களை சும்மா விளையாட்டுக்குன்னு இல்லை சீரியஸாகவும் சொல்லுவேன், மேடம் உங்களுடைய இந்த அப்ரிசியேஷன் தான் என்னை இன்னும் மேல மேல பேச வைக்குது மேடம், இன்னும் மேல மேல செய்ய வைக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே அதை எதிர்பார்ப்பாங்க. இப்போ என்கிட்ட இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே இப்போ கம்பைன்டு கிளாஸ் அப்படின்ற குரூப் கிளாஸ் டீம் டீச்சிங் கிளாஸ்னா என்னோட பிஎஸ் கிட்ட நான் கேட்பேன், இந்த கிளாஸ் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு, நான் நடத்தினது எப்படி இருந்துச்சு, அவங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சிருந்ததா, இந்த ஸ்டைல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, நல்ல ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்துச்சு, நல்லா நடத்தின, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் அவங்களுடைய அவங்க கிட்ட ஃபீட்பேக் கேட்கறது, என் கூட ஒர்க் பண்ற என்னோட படிக்கக்கூடியவங்க கிட்ட நான் ஃபீட்பேக் கேட்டு என்ன இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அது வந்து அந்த டெக்னிக் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்மள வந்து நம்மளுடைய பிஹேவியரை மாடிஃபை பண்றதுக்கு, நம்மளுடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு, நம்மளுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, நம்மளோட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பிஎஸ்ஓடைய ஃபீட்பேக் டெக்னிக் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதா. அவங்க வந்து கரெக்டா நம்மளை அப்சர்வ் பண்ணி அது இதுக்கு முன்னால நீ நார்மலா பேசும்போது எப்படி இருக்குது, இந்த இடத்துல நீ வந்து பேசும்போது எப்படி இருக்குது அப்படிங்கறதெல்லாம் அவங்க கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து இன்னும் அந்த நம்மளை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு பியர் டியூட்டரிங்குடைய கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குட் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு, ஒரு குட் ரேப்போர்ட்டை டெவலப் பண்றது உருவாக்குறதுக்கு, டியூட்டருடைய ரோல் என்ன, இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு, பேசிக் லிசனிங் ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்கு, பேசிக் கொஸ்டினிங் ஸ்கில், பேசிக் ஃபீட்பேக் டெக்னிக்கை டெவலப் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பியர் டியூட்டரிங் வந்து தேவை. அதுதான் அதோடைய கோல் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நவ் ஆன்லைன் டியூட்டோரிங், ஆன்லைன் டியூட்டோரிங் அப்படிங்கிறது ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் என்விரான்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடியது, விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் இப்போ நமக்கு நடந்துகிட்டு இருக்கிறது இதுதான் ஆன்லைன் டியூட்டோரிங் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு நெட்ஒர்க்குடு என்விரான்மெண்ட், இப்போ நம்ம எல்லாருமே எதுல இருக்கோம், டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம எதுல இருக்கோம் அப்படின்னு சொன்னா ஆன்லைன் டியூட்டோரிங்ல தான் நம்ம இருக்கோம், ஆன்லைன் லேர்னிங்ல விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்ல தான் நம்ம இதை லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைன் டியூட்டோரிங்ல இருந்தோம், நவ் ரியல் விர்ச்சுவல் ஆன்லைன் டியூட்டோரிங் ரியல் நெட்ஒர்க்குடு என்விரான்மெண்ட்டுக்குள்ள நம்ம எல்லாருமே இப்போ இருந்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய செப்பரேட்டட் டைம் ஸ்பேஸ் எல்லாமே இப்போ என்ன, இப்போ நம்ம நம்மளுடைய நமக்கு தேவையான நேரத்துல நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதை என்ன பண்ணிக்கிறோம்னா இதை வந்து பயன்படுத்திக்கிறோம். ஸோ இந்த லெக்சர் வீடியோ இருந்தது யூடியூப்ல இருக்குது, அந்த டைம்ல நீங்க எப்பனாலும் நீங்க எடுத்து பார்த்துக்கலாம், படிச்சுக்கலாம், உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்துல அதை எடுத்து படிச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கறத இந்த ஆன்லைன் டியூட்டோரிங் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் LMS அப்படிங்கிறது, LMS சிஸ்டம் அல்லது விர்ச்சுவல் லேர்னிங் VLE விர்ச்சுவல் லேர்னிங் என்விரான்மெண்ட்டை கொடுக்குது, அதாவது மூடல், சக்காய், வெப்சிட்டி, பிளாக் போர்ட். இதில் இப்போ அந்த மூடல் அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா LMS கூகுள் கிளாஸ் ரூம்ல நம்ம படிக்கிறது, இந்த ஜினோமியா அப்படிங்கிற மூடல்ல, கேன்வா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா LMS தான், எட்மோடோ. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு தேவையான லேர்னிங் பேக்கேஜஸ் ஒவ்வொரு மாடூலா ரெடி பண்ணி அவங்களுக்கு அதை வந்து போட்டுருவாங்க, கொடுத்துருவாங்க. ஸோ அதுல அவங்களுடைய லேர்னிங் டைம்க்கு ஏற்ற மாதிரி, ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி, இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அவங்க எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது, அவங்களுடைய அவங்களுக்கு எப்போது தேவைப்படுதோ, எப்போ அது முடித்து அது வந்து அவங்களால படிக்க முடியுமோ அந்த டைம்ல அதை வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது. இது வந்து இது டைரக்ட்லி த்ரூ த விர்ச்சுவல் லேர்னிங் என்விரான்மெண்ட். ஸோ இந்த LMS அப்படிங்கிறது அவங்க வந்து டைரக்டா வந்து இப்போ ஒரு டீச்சர் இருந்து ஒவ்வொரு பார்ட் பார்ட்டா கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு எப்படி சொல்லி கொடுத்து, இப்போ நான் அந்த ஆன்லைன் பியர் டியூட்டோரிங்னா என்னங்கிறத சொல்லி அது ரிலேட்டடா சில எக்ஸசைஸ் ஒரு சில கேள்விகள் கேட்டு அவங்கள புரிய வச்சு அதுக்கப்புறமா திரும்ப என்னோட கான்செப்டை சொல்லி ஒரு எக்ஸசைஸ் கொடுத்து ஏதாவது ஒரு ஒரு கொஸ்டின் கொடுத்து அதை ஃபில் பண்ண வைக்கிறது, ஒரு ஃபீட்பேக் கேட்டு அடுத்தது போறது அப்படிங்கிற கான்செப்டை எல்லாத்தையுமே இந்த LMS-க்குள்ள கொண்டு வந்துடலாம். ஒவ்வொரு யூனிட்டையும் ஒவ்வொரு டைட்டிலா ஒவ்வொரு டாப்பிக்கா பிரிச்சு பிரிச்சு அவங்களுக்கு கான்செப்டை டீச் பண்ணி அது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் காமிச்சு ஆக்டிவிட்டி கொடுத்து அடுத்தது அவங்களுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் எல்லாம் கொடுத்து எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களை அசைன் பண்ணி எவலுவேட் பண்ணி அடுத்து அவங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த மாடல் அடுத்த பார்ட்டுக்கு நம்ம போறாங்க. ஸோ இந்த மாதிரி
லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொடுக்கிறது தான் ஆன்லைன் டியூட்டோரியல். தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த மூடுல் அப்படிங்கறதான். இந்த ஜினோமியா அப்படிங்கிற மூடுல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எல்எம்எஸ் மெத்தட்ல ஆன்லைன் டியூட்டோரியல் கொடுக்கிறது அப்படிங்கிற ஆன்லைன் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்றது அப்படிங்கறதான். இதை இண்டிவிஜுவலாவும் அவங்க லேர்ன் பண்ணலாம், ஒரு குரூப்பாகவும் சேர்ந்து இணைந்து இதை கற்றுக்கொள்ளலாம். ஒரு சிங்கிள் டியூட்டர் ஒரு சிங்கிள் டியூட்டிக்கு கற்றுக் கொடுக்கலாம், அல்லது ஒரு சிங்கிள் டியூட்டர் மெனி குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கும் இதை வந்து கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத. மெனி டு ஒன் டியூட்டோரியல், ஒருத்தர் ஒருத்தருக்காகவோ அல்லது ஒருத்தர் நிறைய மாணவர்களுக்காகவோ இதை வந்து இந்த ஆன்லைன் டியூட்டோரியல் கொடுக்கலாம். ஸோ இது வந்து இப்ப நான் வந்து எட்மோடால கூகுள் கிளாஸ் ரூம், எட்மோடா, ஜினோமியா மூணுலயுமே பாத்தீங்கன்னா கேன்வா நாலுமே பெஸ்ட் எல்எம்எஸ் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த நாலுலயுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் வந்து கான்செப்ட கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். கான்செப்ட கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டா பிரிச்சு பிரிச்சு கொடுத்து அவங்க அதை லேர்ன் பண்ற மாதிரி, அது ரிலேட்டடான வேர்டு, பிபிடி, பவர் பாயிண்ட், பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. அவங்க அதை பார்த்து படிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அதை அவங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி, ஆன்லைன் குயிஸ் அதுவுமே அவங்க கம்ப்ளீட் பண்ணி அந்த யூனிட் ரிலேட்டடான ஆக்டிவிட்டி எல்லாமே முடிச்சு அது ரிலேட்டடான வேற வீடியோஸ் எங்க இருக்குது, அது ரிலேட்டடான வேற வெப்சைட்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அந்த லிங்க் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்து அவங்க அதை கரெக்டா முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த யூனிட். ஸோ இந்த மாதிரி நான் பிரிச்சு பிரிச்சு மாணவர்களுக்கு கொடுத்துருக்குறேன். அது சிலர் வந்து பார்த்து படிச்சுட்டு இருக்கிறாங்க, சிலர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச வழியில இந்த மாணவர்களுக்கு ஆன்லைன்லயும் குடிச்சரி இந்த எல்எம்எஸ் மெத்தட்லயும் மாணவர்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நிறைய விஷயங்கள். இப்போ அதுல வந்து அவங்க ஏதாவது குவஸ்டின்ஸ் அவங்க டவுட் இருக்குன்னா அதுல வந்து ஃபீட்பேக்ல அவங்க கேட்கலாம். டிஸ்கஷன் ஃபோரம்னு இருக்குது, அந்த ஃபோரத்துல அவங்க கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நம்ம எனக்கு தெரிஞ்சா நான் ஆன்சர் பண்றேன், அவங்களோட பியர்ஸ் தெரிஞ்சாலும் அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான மெத்தட் தான் ஆன்லைன் டியூட்டோரியல் அப்படிங்கிறது. இட் ஆல்சோ நோன் அஸ் e-moderation அப்படிங்கிறது தான். இது வந்து லேர்னிங்ல ஒரு ஃபெசிலிட்டேஷனை கொடுக்கறது அப்படிங்கிறது, அவங்களுக்கு வந்து கற்றல்ல தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து இண்டிபெண்ட் லேர்னிங். நான் வந்து இதை நான் உட்கார்ந்துருந்து உங்க இன்னொன்னே வாசிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து ஒரு வந்து லெக்சரிங் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த இண்டிபெண்ட் லேர்னிங்கை டெவலப் பண்றது, லேர்னர் ஆட்டோனமியை வந்து டெவலப் பண்றது, செல்ஃப் ரெஃப்ளெக்ஷனை, நாலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன், கொலாபரேட்டிவ் ஆர் குரூப் பேஸ்ட் லேர்னிங், ஆன்லைன் டிஸ்கஷன், டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் லேர்னிங், ஒரு கம்யூனிகேஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்றது, இது கம்யூனிட்டிஸ் ஆஃப் ப்ராக்டிஸ், நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்றது, இதுக்காக தான் இந்த இ மாடரேஷன் அப்படிங்கிற ஆன்லைன் டியூட்டோரியை வந்து நம்ம என்ன பண்றோம், கொடுக்குறோம். இதுல வந்து நான் முதலே சொன்ன மாதிரி அவங்களோட லேர்னிங் ஸ்பீடு, ஸ்டைல், இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய லேர்னிங் ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த மாடல் வந்து உனக்கு எனக்கு வந்து 6 மந்த் டியூரேஷன் அப்படின்னு சொன்னா ஒரு அல்லது 1 இயர் டியூரேஷன், 10 யூனிட் இருக்கு, ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொரு 2 வீக்ஸ்ல அதை அவங்க லேர்ன் பண்ணி அதற்குரிய எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டிஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கறதான். இது மூலமா அவங்க லேர்னர் ஆட்டோனமி, இந்த மாடலுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுல வந்து டீச்சர் எதுவும் வந்து நீ படி இதை எழுது செய் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்களுடைய லேர்னிங் ஸ்பீடு இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அவங்களே அதை லேர்ன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா தான் ஃபோனே முடிக்க முடிக்கதான் அவங்களுக்கு ஒரு கிரேட் மார்க் கிடைக்கும். கடைசியில ஒட்டு மொத்தமா முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட், ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அங்கே கிடைக்குது. இது செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன், அவங்களே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து அவங்களே அறிந்து ஸோ நமக்கு இது தேவை அப்படிங்கிறத புரிஞ்சு அறிஞ்சு படிக்கிறதா இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். எப்பவுமே வந்து கிளாஸ்க்கு வரலையா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லி படிங்க படிங்க இதை எழுதுங்க பாருங்க செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்றதை விட செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், அவங்களே அவங்களை வெளிப்படுத்துறதுக்கு இந்த இடத்துல இன்னும் வேற என்ன கான்செப்ட் எல்லாம் கொண்டு வரலாம், என்னெல்லாம் எழுதலாம், என்னெல்லாம் படிக்கலாம், என்னெல்லாம் பார்க்கலாம், என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கறது அவங்களே அவங்களுடைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி, நாலேஜுக்கு ஏத்த மாதிரி நிறைய வெளிப்படுத்துறாங்க. அவங்களுடைய இன்னோவேஷன், கிரியேட்டிவிட்டிய இங்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நாலேஜ் அதிகமாக கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது, நிறைய கத்துக்கிறாங்க, நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் ஆர் குரூப் ஒரு கொலாபரேட்டிவ் பேஸ்டு லேர்னிங் தான் இந்த எல்எம்எஸ் அப்படிங்கிறது ஆன்லைன் டியூட்டோரியல். இல்லை ஆன்லைன் டிஸ்கஷன் தான் சொன்ன மாதிரி, ஆன்லைன்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டவுட்டை கேட்குறாங்க, இந்த இடத்துல ஒரு ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, அதுக்கு மற்றவங்க கிட்ட இருந்து ஒரு கமெண்ட் கிடைக்குது, ஸோ அவங்க அதுக்கு கிளியர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆன்லைன் டிஸ்கஷன் ஃபோரம் உள்ள அவங்களுக்குள்ள ஒரு ஒரு டிஸ்கஷன் நடக்குது. டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் லேர்னிங், ஸோ நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு, அந்த மாதிரி ஷேரிங் இதில் நடக்குது. டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஆஃப் லேர்னிங் நிறைய கம்யூனிட்டிஸ் கிட்ட எப்படி நம்ம
பேசுறது, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அவங்க கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்றது. இப்ப நான் சொன்ன மாதிரி கேட்கிற விதம், அந்த நான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா அதை கேட்கிற விதம். இப்ப நானும் இப்ப என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்கிற மாதிரி நானுமே நிறைய டீச்சர்ஸ், நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட, நிறைய எஜுகேஷனிஸ்ட் பர்சன்ஸ் கிட்ட, நிறைய டெக்னாலஜிஸ்ட், நிறைய ரிசர்ச் பர்சன்ஸ் கிட்ட எல்லாம், ரிசர்ச் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட எல்லாம் நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். சிலர்கிட்ட இருந்து நம்ம கேட்கிற விதத்துக்கு அவங்ககிட்ட இருந்து கால் நமக்கு வரும், அல்லது மெசேஜ் வரும், ரிப்ளை வரும். அவங்ககிட்ட இருந்து நம்ம கேட்ட விதத்துக்கான ரிப்ளை எல்லாமே ரெஸ்பான்ஸ் எல்லாம் நமக்கு வந்துடும், சிலர்கிட்ட இருந்து வரவே செய்யாது. சோ அப்ப நமக்கு அது நம்ம கேட்ட விதம் தப்போ, சோ ஒருவேளை இந்த மெசேஜ் உங்களுக்கு அனுப்பியிருக்க கூடாது, அனுப்பாம போன் பண்ணி கேட்டிருக்கலாமோ, அல்லது நம்ம சொன்னது தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்களோ அப்படிங்கறதுலாம் நமக்கு தோணும். சோ நான் வந்து ஐ சென்ட் மை ரெசிப்ட், என்னுடைய ரெசிப்ட நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்கேன் அப்படின்னு தான் போட்டிருக்கேன். அவங்க அங்கிருந்து எனக்கு ரிப்ளை பண்றாங்க, ஐ வில் நாட் சென்ட் தட் ரெசிப்ட் அண்ட் ரிப்ளை இன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு நான் போடுறேன், அவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு நான் அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான கம்யூனிகேஷன்ஸ் வந்து சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா அடுத்து நம்ம பேச மாட்டோம், பேசினாலும் அவங்க எடுத்து பேச மாட்டாங்க. ஸோ அந்த கம்யூனிகேஷன் கேப் அந்த இடத்துல விழுந்துடும். ஸோ நம்மளால திரும்ப பேச முடியும். ஸோ நம்ம சொல்ல வர விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி, ஸோ லாங்குவேஜாகவும் இருக்கலாம், அது அவங்களுக்கு அந்த மீனிங் அவங்களுக்கு புரியலையா, அல்லது நம்ம புரியற மாதிரி அவங்களுக்கு ஆன்சர் கொஸ்டின் கேட்கலையா அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிறது. ஸோ அந்த கம்யூனிகேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் நிறைய பேர்த்த பேச பேசதான் அதை ரிப்ளை கொடுக்க கொடுக்கணும். சிலர்லாம் சும்மா மொட்டையங்கட்டையுமா அந்த எனக்கு இது வேணும், இது எனக்கு நான் பண்ணல, இது எனக்கு தெரியல அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது என்ன ஏது அப்படிங்கறத தெளிவா பலபலன்னு அதுக்காக கொடுக்க கூடாது, ஷார்ட்டா கொடுத்தாலும் புரியுற மாதிரி தெளிவா கொடுக்கணும். அந்த கம்யூனிகேஷன் ப்ராக்டிஸ் ஆகும் இது மூலமா, ஆன்லைன் டியூட்டோரிங் மூலமா அப்படிங்கறதாம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் ஆர் சோசியல் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லேர்னிங். இந்த ஆன்லைன் டியூட்டோரிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு உருவாக்குதல் சமூக தோடு இணைந்த ஒரு கோட்பாடு கொள்கை கற்றல்ல இருக்கக்கூடிய இந்த பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் ஆர் சோசியல் கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் சமூக கட்டுப்பாட்டு அமைப்பினை வந்து உருவாக்குது அப்படிங்கிறது தான். இதுதான் அந்த பேசிக்கா பிரின்சிபலா வச்சு சமூகத்தோடு இணைந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோட்பாட்டை வந்து அமைத்து கொடுக்கிறது அப்படிங்கிறது ஆன்லைன் டியூட்டோரிங். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பியர் டியூட்டோரிங்னா என்ன, பியர் டியூட்டோரிங்கோடைய டேர்ம்ஸ், அந்த டேர்ம் வேர்டை வந்து காயின் பண்ணினது யாரு, அப்புறம் அதுக்காக இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் நேம்ஸ், ஸோ கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த பியர் டியூட்டோரிங்கை நம்ம யூஸ் பண்றதுக்கான கோல் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ், அதோடைய இலக்கு நோக்க கூறுகள் அப்படிங்கிறது நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம். ஆன்லைன் டியூட்டோரிங்னா என்ன, அந்த ஆன்லைன் டியூட்டோரிங்கோடைய இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஸோ ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல.